இருபத்தாறு வருஷம் இருபத்தாறு காலேஜ். அதே நமக்கு இங்கிலீஷ் தெரியா, ஹிந்தி தெரியா, மராட்டி தெரியா, மராட்டி தெரியா, அந்த ஒரு தப்பு தான். அதான் இங்கிலீஷில் சொல்லி எனக்கு எழுத படிக்க தெரியணும்ல. அப்புறம் தமிழ் மீடியத்திலே படித்தது, தமிழ்லே படித்து இங்கிலீஷில் வேலை பார்க்கணும் எவ்வளோ கஷ்டம். அப்புறம் ஒரு வருஷம் தானே வேலைக்கு வைப்பான், மொழி தெரியலன்னா வேலை பக்கத்துலாம் ஏன் பைசா கொடுப்பான். ஆ பார்த்து பார்த்து கொண்டு வரேன். ஏன்னா மாஸ்க் இருக்கான்போ கேடா, சரி என் துண்டை வச்சு வச்சுக்கோ. எனக்கு தெரியும் வந்தால் ஐநூறுரூவா கேட்பான், கொடுத்துரு. ஆமாம் கொஞ்சம் அம்பளத்தை கொடு, நம்மளால் கொடுக்க முடியாது சொன்னால் கேளு. நீங்கள் சொல்லிடுங்க, நான் கூப்பிட இல்லை அந்த அளவுக்கு. ஆமாம் நான் சொல்லி அப்படி சொல்ல மாட்டேன், எங்கே வேறு ப்ரூஃப் இருக்குது, ப்ரூஃப் இருக்குது, எல்லோரும் மாஸ்க் போடுங்கன்னு சொல்லியாச்சு. பிறகு நான் இல்லை இல்லை அப்படி இல்லை, நான் தான் கூப்பிட்டேன், நான் மாஸ்க் போடுங்கன்னு சொன்னேன் சொல்லலை. நான் அப்புறம் யூடியூப்பில் போட்டோம்ல, அதனால் வேலைக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக எல்லோரும் மாஸ்க் பண்ணும். அதெல்லாம் தான் ஏட்டு ஏறுதான் மாஸ்க். அதாவது ஃபைனல் வி டேக்கன் எனி டைம், மேபி டேக்கன் எனி டைம். மாஸ்க் போடலன்னா யாராவது ஃபைன் போடுவாங்க, நான் வந்து காரணம் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் சம்பளத்தை கொடுத்துக்கூடாதுன்னு சொல்லியாச்சா? அதுதான் கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. நீ மாஸ்க் பேனாய் செய்ய மாஸ்க்னே பேங்கத்து உனக்கு பைசாமே அவதாரம் தேங்கா. மாஸ்க் பேனாய் பாய் ஜே நெய் பேங்கத்தான் உனக்கு பைசா பைசா தியானா பாய் ஜே தேங்கே.